வெளிப்படைத்தன்மை வெளிப்பாட்டை கைத்து கொள்ள முடியாத குளுருவிகள் அவர்களை தாக்கினார்கள். அவர்களின் உயிர்களை விலைமதிக்க முடியாத உயிர்களை காவு கொள்ள வைத்தார்கள். நாட்டின் கேவலமான முறையில் போர்ச்சூழல் நிலவிய காலத்தில் பல தமிழ் உதவியாளர் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக சிறிய ஊடகவியலாளராக இருந்த டி நடேசன், மற்றது யாழ் ஊடகவியலாளர் நிமலராஜன், கிழக்கு மாகாணத்தில் மற்றொரு ஊடகவியலாளர் அம்பாறை மாவட்டத்தில் தேவராஜன், இதனை போன்றோ அண்ணன் சிவராம் அவர்கள், இவ்வாறு பல தமிழ் உதவியாளர்கள் கொல்லப்பட்ட பட்டியலில் இறுதியாக தம்பி வீரராஜன் அவர்கள் அவமாய் கொல்லப்பட்டார். இதில் ஒன்று விளங்குகின்றது, ஊடகவியலாளர்கள் உண்மையை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருப்பவர்கள். அவருடைய உண்மைத்துவமான அந்த செயற்பாடு சில போக்கிரித்தனம் செய்கின்ற அந்த கும்பல்களுக்கு சகிக்க முடியாமல் அவர்களது உயிர்களை பறித்தெடுத்தார்கள். இந்த படுகொலை நாளில் நாங்கள் அமரர் ஸ்ரீதராஜன் அவர்களுக்காக அஞ்சல் செலுத்திருந்தோம். அமரர் ஸ்ரீதராஜன் அவர்கள் வெறுமனே ஒரு உதவியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி. 1993 ஆண்டு நினைக்கின்றேன், அவர் நவதர்சிகள் என்ற அமைப்பினூடாக பாண்டிருப்பை மையமாக கொண்டு வெளிவந்த ஒரு கவிதை தொகுதியிலே, 7 கவிஞர்களின் படைப்பிலே அவருடைய பல கவிதைகள் இடம்பெற்றன. அவர் ஒரு சிறந்த கவிஞராகவும் இருந்தவர். இன்று அவர் மத்தியில் இல்லை, அவருக்காக நாம் அஞ்சலியை செலுத்திருந்தோம். கொடியவர் கொன்றது உண்டுடன் மட்டுமே குடும்ப உயிரினை கொல்ல அந்த படையலின் எண்ணங்கள் மண்ணாகி போகட்டும், மறுபுறப்படுத்துவா மெல்ல என்று தம்பி ஊடகவியலாளர் ஸ்ரீதராஜனுக்காக அஞ்சலியை செலுத்தி எனது தலைமையுரையை நிறைவேற்றுகின்றேன்.